உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களாக இந்தியா முழுவதும் பிரபலமான நடிகர்களாக இருப்பவர்கள் ரஜினி, அஜித், விஜய். இவர்கள் மூவரும் முறையே ஏஆர் முருகதாஸ், ஹச் வினோத், அட்லியின் இயக்கத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். தளபதி 63 படத்திற்கு அடுத்ததாக மாநகரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுது. காத்து பட இயக்குநர்கள் அடுத்தடுத்து முன்னணி நடிகர்களை வைத்து படங்களை இயக்க ஒப்பந்தமாகி வருவது திரையுலகில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. திரையுலகை பொறுத்தவரை ராசி என்ற நம்பிக்கை அதிகம். ஒரு படம் தோல்வி அடைந்து விட்டாலே சமயங்களில் ராசி இல்லாத நடிகர் நடிகை இயக்குனர் என முத்திரை குத்தப்பட்டு வீட்டிற்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள். அந்த அளவிற்கு சினிமாவில் ராசிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இந்நிலையில் கார்த்தியை வைத்து படம் இயக்குபவர்கள் அடுத்தடுத்த தமிழ் சினிமாவின் முன்னணி நாயகர்களை இயக்கும் வாய்ப்பை பெற்றிட்டு இருக்காங்க. இது கார்த்தியின் ராசி என்று பேச்சு தற்போது உலா வந்துட்டு இருக்கு. கார்த்தியை வைத்து சிறுத்தை படத்தை இயக்கினார் சிவா, இதனால் அவரது பெயரே சிறுத்தை சிவா என ஆனது. ஆனால் அடுத்து அஜித்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. வீரம், வேதாளம், விவேகம், விஸ்வாசம் என அடுத்தடுத்து அஜித்தை வைத்து 4 படங்கள் அவர் கொடுத்திருந்தார். இதே போல கார்த்தியை ஹீரோவாக்கி தனது 2வது படமான மெட்ராஸ் படத்தை இயக்கினார் பா ரஞ்சித். அடுத்த படத்திலேயே ரஜினியை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ரஜினியை வைத்து கபாலி என்ற வெற்றி படத்தையும் கொடுத்திருந்தார். அடுத்ததாக காலா படத்தையும் தந்தாரு. தீரன் அதிகாரம் 1 படத்தில் கார்த்தியை இயக்கினார் ஹச் வினோத். அதற்கு அடுத்த படமே அஜித்தை இயக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பிங்க் படத்தின் ரீமேக்கான அந்த படத்தை தொடர்ந்து மீண்டும் அவர் அஜித்தை வைத்து மற்றும் ஒரு படம் தர இருக்கிறார் என்பதும் ஊரறிந்த தகவல். விஜயின் 64வது படத்தை மாநகரம் பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கு. இவர் தற்போது கார்த்தியை வைத்து கைது படத்தை இயக்கிட்டு வரார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மூவருமே கார்த்தியை வைத்து படம் இயக்கி அதற்கு அடுத்த படமே பெரிய நடிகர்களை இயக்கும் வாய்ப்பு பெற்றிருக்காங்க. இந்த தகவல் கோலிவுட்டில் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. இது யதார்த்தமாக நடந்திருந்தாலும் இதனை நல்ல செய்தியாக பார்த்துட்டு இருக்காங்க.